ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிந்துஸ் ரெசிப்ஸ். நான் இன்றைக்கி சுரைக்காய் கூட்டு பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சுரைக்காய், துருவிய தேங்காய் ஒரு கப்பு, கடலைப்பருப்பு ஒரு கப்பு, உப்பு தேவையான அளவு. இப்போ மசாலா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். தனியா ஒரு கப்பு, காஞ்ச மிளகாய் அரை கப்பு, கடலைப்பருப்பு அரை கப்பு, சீரகம் கால் கப்பு, வெந்தயம் கால் கப்பு, கருவேப்பிலை கடுகு கால் கப்பு, மிளகு கால் கப்பு, மஞ்சள் ரெண்டு பீஸு. இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த கடலையை வந்து ஊற வைக்கணும். கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அப்புறம் அந்த சுரைக்காயை சின்ன சின்னதாக வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் இந்த கடலைப்பருப்பையும் சுரைக்காயையும் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு கப் தண்ணி விட்டு நான் வந்து வேக வைக்க போகிறேன். தண்ணி வந்து நம்ம கம்மியாக ஊற்றிக்கலாம், ஏன்னா சுரைக்காயிலேயே நம்ம தண்ணி ஊறுறதுனால ஒரு கப் தண்ணி போதுமானது. இப்போ இதில் வந்து அந்த மசாலா பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த லிட்டை மூடிட்டு 5 விசில் வரைக்கும் நல்லா வேக வைங்க. 5 விசிலுக்கு அப்புறமா அந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் பாருங்கள், நல்லா வெந்திருக்கும் சுரைக்காய். அதே மாதிரி கடலைப்பருப்பும் நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் துருவின தேங்காவை மிக்சியில் நல்லா அடிச்சுக்கிங்க. இப்போ அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ துருவின தேங்காவை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், லம்ஸ் இல்லாமல் அந்த பேஸ்ட்டு வந்து இருக்கும். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஒரு கூட்டு பண்ணுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நாம் வந்து தாளித்து ஊற்ற போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்சி மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அதை எடுத்து நம்ம இதில் விட போகிறோம். ஸோ இதில் விட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஈஸியான சுரைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வீட்டில் ஈஸியாக பண்ணுங்கள். இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சிம்பிளான, ஈஸியான, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய வீடியோஸை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக இந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.